முகுந்தன் முரளி. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி. மேலும் மேலும் இன்னும் நிறைய தகவல் கொடுக்க பதிவு செய்ய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இந்த மாத கூட்டத்தின் தலைமை தாங்கி மிக சிறப்பான முறையில் ஜோதிடத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய ரகசியமான வழிமுறைகள் என்ன என்பதனை பற்றி சிறப்பான முறையில் சிறப்புரையாற்ற வருகின்றார் நமது வல்லரசு தினேஸ்ராஜ் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பிரபஞ்ச ஜோதிட குழுவினுடைய தலைவராக இருந்து மிக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர், பல ஜோதிட மாணவர்களை உருவாக்கியவர், அது மட்டுமல்லாமல் அவருக்கென்று ஒரு தனி பாணியில் வாழ்வியல் ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முதல் முறையாக எல்லா மக்களிடத்திலையும் எல்லா ஜோதிடத்திலையுமே அதிகமாக பரவுனது அப்படின்றது வாழ்வியல் பரிகாரம் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் அவர் பேசிய வீடியோக்கள் மற்றும் அவர் நடத்திய வகுப்புகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி வகுப்பாக அமைந்தது. எல்லாமே ஒரு லக்ஸுரியாகவும் குவாலிட்டியாகவும் தரமாகவும் செயல்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு வல்லவர், அந்தமாரி திறமை மிக்கவர். இதுவரைக்கும் நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துக்கு வருவது எனக்கு தெரிஞ்ச ஒரு மூன்று நாலு முறை இருக்கும் நினைக்கிறேன். நாலாவது முறையா ஐயா? அஞ்சாவது முறை நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துக்கு வந்திருக்கிறார். அது 25வது நம்முடைய வெள்ளி விழாவில் வந்து ஐயா அவர்கள் வந்து இங்கே வந்து இந்த கூட்டத்தில் இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு வந்தார். இந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரம்பித்து கொடுத்து அது நல்ல கூட்டம் நல்ல நிறைவாக வந்தது. முதல் முறையான ஒரு கூட்டத்தை நல்ல சிறப்பான முறையில் அவருடைய தொட்டது விளங்கம் அப்படின்ற மாரி குருவனுடைய நட்சத்திரத்தை ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தை தெளித்து எல்லாத்தையுமே அந்த சாத்விக குணத்தை வர வேண்டும் என்ற பெருநோக்கமும் திறமை மிக்கவர் ஐயா அவர்கள் வந்து இப்பொழுது சிறப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அதற்கு முன்னாடி ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்ய இருக்கின்றது. இந்த மாத கூட்டத்தில் தலைமை தாங்க வந்த நம்முடைய தினேஷ் ஐயா அவர்களுக்கு, வெளியே இருக்கக்கூடிய செயலாளர் கொள்கை பரப்பு செலவு ஜெகநாதன் ஐயா அவர்கள் அனைவரும் இங்கே உள்ள வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா தினேஷ் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செஞ்சுட்டு அந்த சிறப்போட பேசினார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்புக்கு 51வது மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க இருக்கின்ற ஐயா அவர்களை இப்பொழுது நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பின் சார்பாக பொன்னாடை போற்றி நம்முடைய வழக்க பிரகாரம் எப்பொழுதுமே நம்ம ஒரு சிறப்பு செய்கிறது அப்படின்னாவே ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பை இப்பொழுது நம்ம ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையன்று பிறந்த நாள், 71வது பிறந்த நாள் மிக சிறப்பான முறையில் வீட்டிலே கொண்டாடப்பட்டது.
பொதுவா இங்க எல்லாம் நிறைய ஜோதிடம் படிக்கிறவங்க வந்திருப்பீங்க.
நானும் ஒரு தொழில்முறை ஜோதிடர் ஆகணுங்கிற எண்ணத்தோடு தான் இங்கே ரெகுலராக வந்துட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறனால இங்கே வந்தீங்கன்னா நிறைய தகவல்கள் கிடைக்கும். ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் வரீங்க. கண்டிப்பாக அந்த நோக்கம் வந்து நமக்கு இங்கே பேசக்கூடிய ஜோதிடர்கள்ட்டிருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா ரெண்டு விஷயம் முடிவு பண்ணணும். ஒன்று வந்து இது சும்மா ஒரு ஹாபிக்காக படிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்காக பார்த்துக்கணும், உங்கள் குடும்பத்துக்காக பார்த்துக்கிறதுக்காக படிக்கிறீங்களா, அல்லது தொழில் முறையாக நான் பார்க்க போகிறேன், நிறைய பேருக்கு நான் வந்து ஜோதிடம் பார்க்க போகிறேன், இதன் மூலியமாக தான் என்னுடைய ஜீவனத்தை வந்து நான் செய்ய போகிறேன், இதன் மூலியமாக தான் நான் வருமானத்தை எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறீங்களா. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக டிசைட் பண்ணணும். உங்களுக்காக பார்த்துக்க போகிற மாதிரி இருந்தால் ஜோதிடம் கற்றுக்கிறது ஈஸி. ஆனால் மற்றவங்களுக்காக ஜோதிடம் பார்க்க போகிறீங்க, தொழில்முறை ஜோதிடர் ஆகிறீங்க அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிக்கக்கூடாது, ஒரு ஆராய்ச்சி நோக்கில் எப்பயுமே இருக்கணும். நான் பொதுவாக எல்லா மாணவர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, ஜோதிடத்தை படிக்க ஆரம்பித்தோம்னா அது ஒரு சப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையாகவே மாறிடணும், நம்ம வாழ்வையில் ஜோதிடத்தை உள்ளே கொண்டு வந்துடணும், 9 கிரகங்களையுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் பார்க்க கற்றுக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து ஜோதிடர் ஆக முடியும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம் மீட்டிங்க்கு. இன்றைக்கி இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை மணிக்கு மீட்டிங் நடக்குது. இன்றைக்கி எந்த நட்சத்திரத்தில் மீட்டிங் நடக்குது, இந்த மீட்டிங்கு யார் வராங்க, ஏன் இவங்களை தலைமையாக போட்டாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜோதிடத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கான ரிசல்ட்டு அந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி என்ன ராசி ஓடிட்டு இருக்குங்க, சந்திரன் எந்த ராசியில் போயிட்டுருக்கார், இன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில் போயிட்டு இருக்காரு, இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு, சித்திரை நட்சத்திரம், சரிங்களா. சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி, நான் பிறந்தது துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். அப்போ இன்னைக்கு பிரபஞ்சம் என்ன பண்ணியிருக்கு, துலாம் ராசியில சந்திரன் போறனால துலாம் ராசியில பிறந்தவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு தலைமை தாக்கணுங்கிறது பிரபஞ்சம் முடிவு பண்ணிருச்சு. அதை நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ யாரோ மீட்டிங் கூப்பிட்றாங்க, ஐயாவோ மாதம் மாதம் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படி திங்க் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பிரபஞ்சம் உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த காரகத்துவங்களை மெயினாக நமக்கு படிக்க தெரியணும். ஜோதிடத்தில் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா காரகத்துவங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி வந்து பென்ட்ரைவ்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துகிறீங்க. பென்ட்ரைவ் எதுக்காக பயன்படுது, ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, காப்பி பண்ணுறதுக்கு பயன்படுது. இதே ஒரு 20 முன்னாடி நம்மளுடைய தாத்தா காலத்தில் பென்ட்ரைவ்ங்கிறத இல்லை, ஆனால் ஜோதிடம் இருந்துச்சு. ஜோதிடம் வந்து நம்ம தாத்தா காலத்தில் இருந்தது, ரொம்ப வருஷமாக இருக்குது, அதை வந்து அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். ஆனால் இன்றைக்கி பென்ட்ரைவ்னு அறிவியல் கண்டுபிடிப்புலாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி கிரகத்தோட கம்பேர் பண்ணுறது, அப்போ நாம் தான் அதை ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ ஒவ்வொரு காரகத்துவமும் எதற்காக அந்த பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ ஒரு தகவல்களை சேகரிக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவ் பயன்படுதுன்னா, தகவல் அப்படின்னா புதன், அப்போ பென்ட்ரைவுக்கான கிரகம் என்ன, புதன் பகவான். ஸோ இந்த மாதிரி நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி எப்படி இந்த பிரபஞ்சம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கோ, அந்த மாதிரி ஜோதிடர்களும் காரகத்துவங்களை பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். நான் பழைய விஷயத்தை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருப்பேன் அப்படின்னா, புதுசாக நிறைய விஷயம் வரும்போது நம்மளால் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம அப்பா காலத்தில் ஜோதிடம் பார்த்தாங்க, இப்போ நம்ம ஜென்ரேஷனில் ஜோதிடம் பார்க்குறாங்க. நானே ஒரு எங்கர் ஜென்ரேஷன் தான், 91 பிறந்த பையன் தான். இப்போ அடுத்து எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்து ஜாதகம் பார்க்கும். அப்போ ஏதாவது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு புதுசாக வரும், நம்ம கேள்வியே படாத ஒரு பேர் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் வரும்போது அது ஜோதிடத்தோட எப்படி கம்பேர் பண்ணுறது, அதுக்கு என்ன கிரகமாக இருக்கும், என்ன நட்சத்திரமாக இருக்கும், அது என்ன பாவமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்க தெரியணும். அப்போ காரகத்துவங்களை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டோம்னா ஒரு சிறந்த ஜோதிடராக நம்மளால் வர முடியும். சரி, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு காரகத்துவங்களை படித்து ஜோதிடர் ஆயிடுறோம். ஜோதிடர் ஆனதுக்கப்புறம் ஒரு தொழில்முறை ஜோதிடராக ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், பணமே நமக்கு வரல ஜோதிடம் பார்த்து, நம்ம வீட்டில் நம்மளை யாராவது மதிப்பாங்களா, வீட்டில் நம்ம ஒய்ஃப் நம்மளை மதிப்பாங்களா. ஸோ பெண்கள்லாம் இருக்கீங்க, இந்த மாதிரி வீட்டில் ரிஸ்க் எடுத்து கணவன்கிட்ட பர்மிஷன் கேட்டு மீட்டிங் வந்திருக்கீங்க. நீங்கள் இங்கே வந்து கற்றுட்டு போய் ஒரு ஆஃபீஸ் போட்டு மாதம் ஒரு மினிமம் ஒரு 30,000 சம்பாதிச்சாதான் உங்கள் கணவன் என்ன பண்ணுவார், பரவாயில்ல நம்ம மனைவி ஏதோ சம்பாதிக்கிறாங்கன்னா அடுத்த தடவை அலோவ் பண்ணுவார். இல்லை உங்கள் பையனையோ ஒரு பொண்ணையோ ஜோதிடர் ஆக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா, ஏன்னா அதில் வருமானம் வந்தால் மட்டும்தான், பொருளாதாரத்தில் முன்னேறினா மட்டும்தான் யாருமே அந்த கலையை வந்து மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அப்போ பொருளாதாரங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். அந்த பொருளாதாரத்தை நம்ம நேர்மையான முறையில் ஜோதிடத்தில் அருமையாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு தேவை
நமக்கான திறமையை வளர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்போ பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அப்போ என்னன்னா ஃபீஸ் வாங்காமல் ஜாதகம் பார்க்கக்கூடாது. யார் தெரியுங்களா ஃபீஸ் வாங்காமல் ஜாதகம் பார்ப்பாங்க? நம்பிக்கை இல்லாதவங்க தான். சரிங்களா? ஐயோ நம்ம சொல்லி தப்பாக ஆயிடுச்சுன்னா நாம தான் ஃபீஸ் வாங்காமல் ஜாதகம் பார்க்குறோமே, தப்பானாலும் பிரச்சனை இல்லை, நம்மளை வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் ஃபீஸ் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்துட்டோம்னா ஏதாவது நடக்காமல் போயிடுச்சுனாலோ ஏதோ தவறு நடந்துட்டாலோ நம்மளை வந்து கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். தைரியமாக ஃபீஸ் வாங்கிட்டு ஜாதகம் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும்னா ஒரு சிறந்த குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஒரு நல்ல குருக்கிட்ட போய் படிக்கணும். அந்த குரு எப்படி இருக்கணும்னா விஷயத்தை மறைக்காமல் சொல்லி கொடுக்குற குருவாக இருக்கணும். அவர் எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சாரோ அந்த ரகசியங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி நிறையா குருமார்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. முகந்தன் அல்லி, முகந்தன் முல்லையா மாதிரி, என்ன மாதிரி நிறையா குருமார்கள் இருக்காங்க. இதை நாங்கள் பெருமையாகவே சொல்லுவோம். ஏன்னா அதனால தான் நிறையா மாணவர்களை உருவாக்க முடிஞ்சிருக்கு. ஒரு வகுப்பு போடுறோம்னா ஒரு வகுப்பில் ஒரு தடவை 50 பேர் சேர்றாங்க, 100 பேர் சேர்றாங்க, அது ஒரு தடவை வெற்றின்னு சொல்லலாம். போடுற எல்லா வகுப்புலையும் 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணிட்டே இருந்தா அப்போ அந்த குரு சிறந்த குருவா இல்லையா? சிறந்த குரு தானே. ஸோ அதுதான் விஷயம். அப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஒரு குரு நடத்துறாருன்னா அப்போ அவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு சிறந்த குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு குரு அப்படிங்கிறவர் மாதா பிதா குருன்னு சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி குரு தான். ஏன் அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்தை கூட குருகிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கான தீர்வு என்ன? நம்ம அப்பா அம்மா போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இப்போ நான் போய் சொல்கிறேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ட்டு, அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தனதுக்கு நீ இதை தான் பண்ணிட்டு வருவியா அப்படின்னு உடனே மிரட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனால் குரு, ஒரு சிறந்த குரு என்ன பண்ணுவார்? உன் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு ககநிலை இருக்குது, அஞ்சாம் பாவம் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதனால் நீ லவ் பண்ணிட்ட, சரி அதை எப்படி சரி பண்ணலாம், லவ் பண்ணுற பொண்ணு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வா பார்ப்போம், பொருந்திருக்குன்னா பார்த்து கல்யாணம் பண்ணுவோம், பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணுவோன்னு சிறப்பாக நமக்கு வழிகாட்டுதல் கொடுப்பாரு. ஸோ அவள் பெற்றவங்களோட குரு அப்படிங்கிறவர் நமக்கு சிறந்த ஒரு வழிகாட்டி. அதனால ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும். ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்துட்டீங்க, படிச்சுட்டிங்க, ஆஃபீஸ் போட்டாச்சு, ஜாதகமும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு, எப்படி சார் கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது? இப்போ வாடிக்கையாளரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். வாடிக்கையாளர் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு குணாதிசயம் நம்ம எல்லாருக்கும் வேணும், ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு வேணும். ஐயா கூட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னார் சாத்விகமான முறையில் அப்படின்ட்டு. அமைதியும் பொறுமையும் ஒரு ஜோதிடருக்கு கண்டிப்பாக வேணும். கோவப்படுறவங்க கண்டிப்பாக சிறந்த ஜோதிடர் ஆகவே முடியாது. இதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், கோவப்படுறவங்க சிறந்த ஜோதிடர் ஆக முடியாது. யார் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்காங்களோ அவங்க தான் சிறந்த ஜோதிடர் ஆக முடியும். குருவுக்கான ஒரு குணம் என்ன தெரியுங்களா? சாந்த குணம். குருனாலே சாந்தம், குருனாலே பொறுமைன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை பொறுமையான வழியில் ஹேண்டில் பண்ணுறது. ஒரு கிளைண்ட் வருவாங்க, நம்மளை டென்ஷன் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கலாம், நம்மளை இழிவாக பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நம்ம என்ன நினைக்கணும்? அந்த கிளைண்ட்டை கிளைண்ட்டாக பார்க்கக்கூடாது, அவங்க ஒரு ஆன்மா, ஒரு சோலாக பார்க்கணும். நம்மள்கிட்ட வரவங்க எல்லாமே நமக்கான ஒரு சோல், ஒரு ஆன்மா. இந்த ஜென்மத்தில் நம்மள்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணுன் இருக்கு. அப்போ அந்த சோலாக பார்க்கும்போது ஒருத்துக்கு மேலே கோவம் வராது. இதே ஒரு கிளைண்ட்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மனிதனாக பார்க்கும்போது நம்ம கோவம் வரதான் செய்யும், அங்கே ஈகோ டச் ஆக தான் செய்யும். அப்போ ஒரு சோலாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு கோவம் வராது. அப்போ தொழில்முறை ஜோதிடத்தில் ஜெயிக்கணும்னா பொறுமை மிக அவசியம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸை நீங்கள் எல்லாமே வளர்த்திக்கணும். சரி, ரைட். ஜோதிடத்தில் நம்ம சொல்கிறதெல்லாம் பலிக்கணும். வாக்குப்பலிதம் வேணுமா அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு? வாக்குப்பலிதம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மள்ட்ட யாரும் வரமாட்டாங்க. அப்போ வாக்குப்பலிதம் வர்றதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு பெட்டரான ஒரு பரிகாரம் என்னென்னா அடிக்கடி மௌன விரதம் இருக்கணும். வாக்குப்பலிதம் நல்லா வரணும்னா அடிக்கடி மௌன விரதம் இருக்கணும். ஏன் சார் மௌன விரதம் இருக்க சொல்கிறீங்க? நம்மளுடைய வாக்கு வந்து விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம். ஜோதிடருடைய வாக்கு என்ன? விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ நடிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி தெரியுங்களா பேமெண்ட் வாங்குவாங்க? ஒரு ஒரு கால் ஷீட் வாங்கியிருப்பாங்க, 30 நாளைக்கு கால் ஷீட்டுக்கு இவ்வளோ லட்சம் இவ்வளோ கோடின்னு வாங்குவாங்க அவங்களுடைய திறமையை பொறுத்து. அதுக்கப்புறம் அவங்க மேலே வளர வளர அவங்களுக்கு கால் ஷீட் எப்படி போகும்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ரொம்ப உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு போகும். அதே மாதிரி தான் அவங்கள விட ஜோதிடர்கள் நம்மளுடைய வாக்கு விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம். அதனால தான் ஒரு ஜோதிடர்கிட்ட 1/2 hour அப்பாயின்மெண்ட்டுக்கு 2000 ரூபாய், ஒரு மணி நேரம் பேசணும்னா 5000 ரூபாய். ஏன் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோம்? நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ வேல்யூ ஆனது.
ஏன் இத வந்து நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேனா ஒரு மனிதனோட வாழ்க்கைய உங்க வாக்கு டோட்டலா திருப்பு முனை பண்ணும் ஒரு பையன் வேலை இல்லாம வரான் அஞ்சு வருஷமா அந்த பையனுக்கு வேலை இல்லை அந்த பையனோட ஜீவனத்தை நம்பிதான் அந்த குடும்பம் இருக்கு நீங்க ஒரு வாக்கு கொடுக்குறீங்க உனக்கு இன்னும் ஒரு ஆறு மாசத்துல வேலை கிடைச்சிரும் அதுக்கு இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொல்றீங்க அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சோன்னே ஒரு லட்ச ரூபா சம்பளத்துல வேலை கிடைச்சிருது அப்ப அந்த குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்களா சோ அப்ப நம்முடைய வாக்குக்கு பவர் ஜாஸ்தி அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது முதல்ல ஜோதிடர்கள் என்னன்னா அதிகமா பேசவே கூடாது சரிங்களா உங்க வாக்கை வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் வேல்யூவான விஷயம் அப்ப நம்ம கிளைண்ட் பாக்குற டைம்ல மட்டும் பேசுங்க தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க தேவையெல்லாம் ஒரு ஜோதிடர் பேசுறீங்கன்னா வாக்கு பலிதான் உங்களுக்கு வராது அப்ப தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க கண்டிப்பா வாக்கு பலிதான் வரும் அதுக்கப்புறம் மௌன விரதம் இருக்கணும் ஏன் மௌன விரதம்னா நாம வாலண்டியரா பேசாம நம்ம அமைதியா இருக்க கத்துக்கணும் அதுக்காக இது ஒரு விரத முறை மாதிரி மௌன விரதத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பண்ணா வாக்கு பலிதான் வந்துடுது நிறையா சம்பாதிக்கிறோம் நிறையா கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க பணம் சேருது பணம் சேரும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் நாம் சம்பாதிக்கக்கூடிய ஜோதிடத்துலேருந்து பணம் சம்பாதிக்கிறோம் இதனால் மற்றவங்களோட கர்மா நம்மளை பாதிக்குமா இப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும்ல ஜோதிடத்தில் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் இதனால் நம்ம கர்மா பாதிக்குமா கர்மா பாதிக்கும்னா பாதிப்பு இருக்குது ஆனால் அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் ஏன்னா மற்றவங்க இந்த ஜென்மத்தில் இந்த பிரச்சனையை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க பிறந்திருக்காங்க அதை நாம் என்ன பண்ணுறோம் சரி பண்ணிடுறோம் மாற்றிடுறோம் அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணோம் அப்போ அவங்களோட கர்மாவை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம் அப்போ நாம் இதை என்ன பண்ணணும் அதை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி ஜோதிடம் அப்படிங்கிறது எத்தனாவது பாவங்க ஜோதிடங்கிறது எத்தனாவது பாவம் ஐந்தாம் பாவம் மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குவதுங்கிறது ஐந்தாம் பாவம் அப்போ என்ன பண்ணணும் ஜோதிடத்தால் நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் 10% அதை குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்க அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக அன்னதானம் போடுறதுக்கோ இல்லை அவங்களுடைய படிப்பு செலவுக்காகவோ நீங்கள் செலவு பண்ணுங்க ஏன்னா ஜோதிடங்கிறது ஐந்தாம் பாவம் குழந்தைங்கனாலும் ஐந்தாம் பாவம் அப்போ 10% எடுத்து அவங்களுக்காக செலவு பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை எனக்கு எவ்வளோ மாத வருமானம் வந்தாலும் அதில் 10% குழந்தைகளுக்காக ஒதுக்கிடுவேன் ஏதாவது ஒரு அனாதாசிரமத்துக்கு சாப்பாடு போடுறது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அவங்களுடைய மெடிக்கல் செலவுக்காக பயன்படுத்துறது இந்த மாதிரி பயன்படுத்துவோம் அப்போ 10% ஒதுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படி பண்ணும்போது கர்மா நம்மளை பாதிக்காது அப்போ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஜோதிடத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா முன்னாடிலாம் நேராக ஜோதிடம் பார்க்க வருவாங்க கிளைண்ட்ஸ் ஜோதிடம் பார்த்து முடிச்சுட்டு பணம் என்ன பண்ணுவாங்க நம்ம கையில் கொடுத்துட்டு போவாங்க நேராக தான் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க எப்பயுமே பணத்தை நேராக அவங்க கையில் வாங்கக்கூடாது அந்த பணம் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடியது அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோ முன்னாடி ஒரு தாமலத்தட்டில் ஒரு வெத்தலை பாக்கில் பணத்தை வச்சுட்டு போக சொல்லுங்கள் நீங்கள் இறைவன் மூலியமாக தான் அந்த பணத்தை ரிசீவ் பண்ணணும் டைரெக்டாக கிளைண்ட் மூலியமாக ரிசீவ் பண்ணக்கூடாது ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஃபாலோ பண்ணணும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பார்க்குறது ரொம்ப கம்மி ஃபுல்லாகவே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு ஜூம் அப்பாயின்மெண்ட் தான் அப்போ பணம்லாம் எப்படி வருது அக்கௌண்ட்டில் போடுறாங்க இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் எல்லாமே கூகுள் பே பண்ணிடுறாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க சரி அப்போ நமக்கு அக்கௌண்ட் மூலியமாக நல்லா பணம் வரணும் நிறைய ஆன்லைன் கிளைண்ட்ஸ் புக் ஆகணும் அப்போ அக்கௌண்ட்டில் பணம் விழுகணும் அப்போ எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டா ஜோதிடர்களுக்கு நல்லா பணம் வரும் ஜோதிடம் வரணும்னா எந்த கிரகம் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் சரி பேங்க்ல ஜோதிடர்களுக்கான சிறப்பான அதிர்ஷ்டமான பேங்க் என்னன்னா கரூர் வைசியா பேங்க் எல்லா ஜோதிடர்களும் கரூர் வைசியா பேங்க் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க நீங்க குரு நல்லா இருக்கிறனால தானே ஜோதிடர் ஆயிருக்கீங்க குரு கெட்டு போயிருந்தா ஜோதிடர் ஆயிருக்க முடியுமா குரு கெட்டு போனவங்க இந்த இடத்துக்கு வர முடியுமா முடியாது ஏன் கரூர் வைசியா பேங்க்னு சொல்றேன் கரூர் வைசியா பேங்கில் கரு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது கருனா குருன்னு அர்த்தம் அப்போ ஜோதிடர்கள் கரூர் வைசியா பேங்கில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள் இங்கே எத்தனை பேர் கரூர் வைசியா பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது கண்டிப்பாக இருக்கும் இல்லாதவங்க ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் ஜாதத்தில் குருவும் நல்லா இருக்கான்னு ஒரு பார்த்துக்கோங்க குரு நல்லா இருந்தால் கரூர் வைசியா பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பணம் புழக்கம் அதிகமாக வரும் புரியுதுங்களா எனக்கு ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது கரூர் வைசியா பேங்கில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது
So Karur Vysya Bank account open பண்ணதுக்கப்புறம் பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நிறைய பாருங்கள், ஃபேமஸாக இருக்கக்கூடிய எல்லா அஸ்தாலஜரையும் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சனுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே கரூர் வைசா பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ நம்ம பேங்கை சூஸ் பண்ணுறது கூட கிரக காரக தொகுதியின் வழியாக சூஸ் பண்ணணும். இது ஒரு விஷயம், நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? நீங்கள் மாதம் 30,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 50,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 10 லட்சம் ரூபா சம்பாதிச்சாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் பேரில் ஐடி ஃபைல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருமான வரி கட்டுற மாதிரி ஐடி ஃபைல் பண்ணணும். நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதியத்துக்கு ஐடியே கட்டலைனாலும் ஐடி ஃபைல் பண்ணியாவது வச்சுக்கோங்க. இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன கிரகம்? இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது புதன் பகவானை குறிக்கும். அப்போ ஜோதிடர் ஆகணும்னா என்ன கிரகம் வேணும்? புதன் வேணும்ல. அப்போ ஒரு ஜோதிடருக்கு குருவும் புதனும் ஆக்டிவேட் பண்ணணுன்னா கரூர் வைசா பேங்கில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, ஐடி கம்பல்சரி ஃபைல் பண்ணுங்கள். அப்போ குரு புதன் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன ஆகலாம்? சிறந்த ஜோதிடர் ஆகிடலாம். பணப்புழக்கமும் நல்லா வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம வாழ்வியலில் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றத்தை உண்டு பண்ணுறது மூலயமாவே ஜோதிடர்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது, நம்மளுடைய காலச்சக்கரம், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இயங்கிக்கிட்டு போகுது தெரியுங்களா? நீங்கள் எல்லாருடைய வெற்றியை பாருங்கள். நம்ம கூட யார் பழகிறாங்க, நம்ம கூட யார் இருக்காங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையோட வெற்றி அமையும். உங்கள் வாழ்க்கையோட தோல்வியும் அப்படி தான். இப்போ இந்த ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரனும் ஒருத்தர் இருப்பார், ரெண்டாவது பணக்காரனும் ஒருத்தர் இருப்பார், மூணாவது பணக்காரனும் ஒருத்தர் இருப்பார். இவங்களுடைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தெருவில் தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்கனாலும் உங்கள் கிராமத்தில் யார் வசதியானாலும்னு பாருங்கள், அவங்க வீடெல்லாம் ஒரே தெருவில் தான் இருக்கும். ஏன்னா இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறது இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் தான் பிளேஸ் கர்மா அப்படின்னு அர்த்தம். நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்தோட வைப்ரேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையை நல்லா முன்னேற்றி விடும், நம்மளை கீழையும் போக வச்சிடும். அப்போ இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் காலச்சக்கரத்தின் படி நீங்கள் சிறந்த ஜோதிடர் ஆகணும்னா உங்கள் ஊர்லேயே யார் டாப் ஜோசியர், உங்கள் ஊர்லேயே யார் டாப் ஜோசியர்னு பாருங்கள். யார் மாதம் 1 லட்சரூபா 2 லட்சரூபா சம்பாதிக்கிறான்னு பாருங்கள். அவருக்கு ஆப்போசிட்லேயே போய் கடை ஓப்பன் பண்ணுங்க, அவருக்கு ஆப்போசிட்லேயே போய் கடை ஓப்பன் பண்ணணும். ஏன் அவர் அந்த இடத்துக்கு போய் ஜெயிச்சாரு? அப்போ அங்கே ஏதோ ஒரு ஜோதிடத்துக்கான வைப்ரேஷன் இருக்கிறனால தான் நாங்கள் போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு போகும். டி நகர் பக்கம் போங்க, இப்போ நீங்கள் ஈரோடு மார்க்கெட்டுக்கு போங்க. ஏன் எல்லா துணிக்கடையும் ஒரே பக்கமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க? பர்னி சில்ஸு, சென்னை சில்ஸு எல்லாம் ஏன் ஒரே பக்கம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க? ஏன் பள்ளிப்பாளையம் இந்த பாலம் தாண்டி ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கலாம்ல? அப்போ அந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்குது, ஒரே வைப்ரேஷன் இருக்குது, அதனால தான் அங்கே போயிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் ஜெயிக்கணும்னா குதிரை ரேஸ் மாதிரி தான், ஜெயிக்கிற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டணும். அந்த மாதிரி நாம் ஜெயிச்சவங்களோட தான் சேரணும், சரிங்களா? அப்படி சேரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சந்திப்போம். இது காலச்சக்கரப்படி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜோதிடத்தில் ஒருத்தங்க வந்து மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடையணும்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும், புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த முறையில் நீங்கள் ஜோதிடம் பார்க்க போகிறீங்க அதையும் தேர்ந்தெடுத்துக்கணும். படிக்கிறது எந்த முறை வேணாலும் படிங்க, ஒரு முறையை கூட விடாதீங்க, எல்லா முறையும் படிங்க. ஆனால் எந்த முறையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், நாடி மெத்தேடா, பாரம்பரியமா, பிரசனம் பார்க்க போகிறோன்னா, வாஸ்து ஜோதிடர் ஆக போகிறோன்னா அப்படின்னு எந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான விடை இருக்கு. உங்களுடைய வருமானஸ்தானம் 2வது இடம், அது ஒரு 6, 8, 12 தொடர்பு இருக்குன்னா, நீங்கள் ஒரு மருத்துவர் ஜோதிடர் ஆனீங்கன்னா மிக சிறப்பான முறையில் வருமானம் வரும். ஏன் 6, 8, 12? அதுதான் மருத்துவத்தை குறிக்கக்கூடிய பாவங்கள், உடல் நோயை குறிக்கக்கூடிய பாவங்கள், மரணத்தை சொல்லக்கூடிய பாவங்கள், மருத்துவமனை சிகிச்சையை சொல்லக்கூடிய பாவம். அப்போ ஒரு மருத்துவ ஜோதிடர் சிறப்பாக ஆக முடியும். 12வது இடத்தோடு தொடர்பாகுதா? நீங்கள் வந்து சொந்த ஊர்லேயே ஜோசியம் பார்க்கக்கூடாது, சொந்த ஊரில் ஆஃபீஸ் போகக்கூடாது. எங்கேயாவது வெளியூரில் போயிட்டு ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி வேறு மாவட்டத்தில் போய் ஆஃபீஸ் போடணும்.
அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரும். அதே மாதிரி ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தோட தொடர்பாகுதா, வாஸ்து ஜோதிடர் ஆயிடலாம். வாஸ்து ஜோதிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு புலிதம் ஏற்படும். இந்த மாதிரி பல்வேறு முறைகளில் நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நமக்கு எந்த மெத்தேடு ஒத்து வரும்னு பாருங்க, அந்த மெத்தடில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா வருமானம் வரும். இப்போ நம்ம லைஃப்ங்கிறது என்னென்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி, நம்ம எந்த வழியில் போனால் ஜெயிக்க முடியும், எந்த வழியில் போனால் தோத்துருவோம், இப்படிங்கிறத ஒரு மனிதன் கண்டுபிடிச்சிட்டாலே அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அதுக்கு என்ன தேவைன்னா அவேர்னஸ் தேவை, விழிப்புணர்வு தேவை. எப்பயுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். யாருக்கு ரொம்ப முக்கியமாக விழிப்புணர்வு வேணும், ஜோதிடர்களுக்கு தான் விழிப்புணர்வு வேணும். ஏன்னா நம்ம மற்றவங்களோட வாழ்க்கையை மாற்ற அதிகாரம் நம்ம கடவுள் கொடுத்துருக்கார். அப்போ நமக்கு தான் விழிப்புணர்வு ஜாஸ்தி. விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் ரொம்ப பிரச்சனைகளை சந்திப்போம். அதே மாதிரி ஜோதிடர்கள் நிறையா முறைகளை படிக்கிறீங்க, உங்களுக்கான முறையை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. நிறையா விஷயங்களை முடிவு பண்ணும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் குழப்பம் வரும் முடிவு எடுக்கிறதுல. ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு. 6 கோடிவன் நல்லா இருக்காரு, 10 கோடிவன் நல்லா இருக்காரு, அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா எப்படி சொல்கிறது? இன்னொருத்தர் கேட்பார் அரசு வேலைக்காக நான் பணம் கட்ட போகிறேன், அரசு வேலைக்காக நான் 5 வருஷம் போய் படிக்கலான்ட்டு இருக்கேன். அப்போ அது மிகப்பெரிய முடிவு இல்லை, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஒரு முடிவு எடுப்பார். அப்போ நமக்குள்ளே ஒரு அடிவையில் ஒரு கலக்கம் வரும், ஒரு பயம் வந்துடும், ஐயோ நம்ம சொல்கிறத வச்சு தான் முடிவு எடுக்க போகிறாங்களா, ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா திருப்பி நம்மளை கேள்வி கேட்டுருவாங்கன்ட்டு. அப்போ நீங்கள் படித்த விஷயத்தை வச்சு முடிவு பண்ணும்போது 95% முடிவு பண்ணிடுவீங்க. ஒரு 5% ஒரு 10% ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு குழப்பம் வரும், அது இயல்பு எல்லாருக்குமே வரும். அப்போ அது என்ன பண்ணுறது? அதுக்கு தான் சகுன நிமித்த சாஸ்திரத்தை பயன்படுத்தணும். இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சகுனத்தின் மூலியமாகவும் நிமித்தத்தின் மூலியமாகவும் உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அது வந்து கேட்குறாரு, சரிங்களா. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கீங்க, ஜாதகம் பார்க்கும்போது டிவி ஓடிட்டுருக்கு. அப்போ டிவியில் வந்து ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க, ஒரு கலெக்டர் ஆஃபீஸை காமிக்கிறாங்க, டிவி நியூஸில் ஓடுது. அப்படின்னா என்ன சொல்லிடலாம், நாம் சொல்லக்கூடிய கிளைண்ட்டுக்கு உறுதியாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், கிரகநிலையும் அப்படி தான் இருக்கும். அப்போ சகுன நிமித்தம் கண்டிப்பாக ஒரு ஜோதிடர் பார்க்கணும். இதை பார்க்கலைன்னா நிறைய இடத்துல பலன் தப்பாயிடும். இன்றைக்கி ரொம்ப ஒரு என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வே சொல்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம், அதனால் வந்து செவ்வாய்க்காக ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். வீட்டிலேருந்து காலை 6 மணிக்கு கிளம்புறேன், கிளம்பி என் காரை எடுத்து என் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் தான் போயிருப்பேன். போகும்போது என்ன கவனிக்கணும், நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறோம், அது சக்ஸஸ் ஆகணும். அப்போ அந்த சகுன நிமித்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் கார் எடுத்து ஒரு 100 மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன், ஆப்போசிட்டில் 2 கார் வந்துச்சு. 2 காரும் என்ன கலர்னா சிகப்பு கலர் கார். ஒரு கார் வந்திருந்தால் கூட ஏதோ எதாச்சியாக வந்திருக்குன்னு சொல்லலாம், எதுக்கு தொடர்ச்சியாக 2 கார் வரணும்? 2 காருமே சிகப்பு கலர் கார். சிகப்புனா என்ன கிரகம்? செவ்வாய். இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? சித்திரை. அப்போ செவ்வாய் பகவானே நம்ம கிளம்பும் போது நம்ம ஆப்போசிட்டில் வந்துட்டார். இவ்வளோதான் விஷயம். கிரகங்கள் வந்து மனிதர்கள் மூலியமாகவோ ஒரு பொருள் மூலியமாகவோ எந்த மூலியமாகனாலும் நம்மகிட்ட வரலாம், ஆனால் அது கிரகமாக நமக்கு பார்க்க தெரியணும். நான் காலையில் அந்த 2 கார் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், ஓகே செவ்வாய் பகவான் நமக்கு பச்சை கொடி காட்டிட்டாரு, சிக்னல் கொடுத்துட்டாரு, இன்னைக்கு பரிகாரம் சக்ஸஸ். அதே மாதிரியே சிறப்பான முறையில் அந்த டைமுக்கு போனோம், பரிகாரம் முடித்தோம், திருப்தியாக அங்கேருந்து இங்கே வந்து, அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இல்லை நான் காலையிலே வர வேண்டியது. ஸோ வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு சிக்னல் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம். அதை நம்ம உணர்த்துறத நம்ம புரிஞ்சுக்க தெரியணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது, அதை புரிஞ்சுக்க தெரியணும். அது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், இந்த சிக்னல் கரெக்டாக அந்த சிக்னல் கரெக்டானு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அதில் வந்து நீங்கள் கரெக்டாக 100% ரிசல்ட் எடுக்கலாம். அப்போ சகுன நிமித்தம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் ஒரு ஜோதிடர் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறோம், சரிங்களா. அதே மாதிரி எத்தனை ஜோதிடர் குலதெய்வத்தை கரெக்டாக கும்பிட்றீங்க, குலதெய்வத்தை, ஏன்னா 5ஆம் பவனா ஜோதிடம், 5ஆம் பவனா குலதெய்வம். ஜோதிடம் சூப்பராக பார்ப்பாங்க, ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகவே மாட்டாங்க. யார் ஒரு குலதெய்வ கோயிலுக்கும் சிறப்பாக போகிறாரோ அவங்களுக்கு ஜோதிடம் ரொம்ப நல்லா வரும், புரியுதுங்களா. அப்போ குலதெய்வ அனுகிரகத்தையும் நம்ம இங்கே வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு சிறந்த ஜோதிடராக வரணும், ஜோதிடத்தில் நம்ம வெற்றி கொள்ளணும்னா
இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணனும் சரிங்களா சரி இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்காக நான் கொடுத்த விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நீங்க சில விஷயங்கள் கொடுக்கணும்ல அப்ப வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்கலாம் அந்த வாடிக்கையாளரோட ஜாதகத்தை நீங்க பார்க்க வேண்டாம் அவங்க கேள்வி கேட்டேன ஒரு பரிகாரம் சொல்லுங்க அந்த பரிகாரம் எல்லாருக்குமே அது கண்டிப்பா ஒத்து வரும் ரிசல்ட் கிடைக்கும் அது எப்படி சார் ஜாதகமே பார்க்காம அதுக்குன்னு சில பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க எனக்கு நல்ல வருமானமே வரலன்னு சொல்றாங்க ஒரு பையன் வந்து கேக்குறாரு ஒரு 30 வயசுல எனக்கு நல்ல வருமானமே வரல அதுக்கு ஏதாவது பரிகாரம் அம்மாவுக்கு கொலுசு வாங்கி கூட வருமானம் வரும் அப்படின்னு சொல்லுங்க அது செஞ்சாங்கன்னா வருமானம் வரும் எதுக்கு சார் அம்மாவுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கணும் இது யாரு வேணாலும் சொல்லுங்க இங்க இத்தனை பேர் இருக்கீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வருமானம் வரும் அப்ப ஜோதிடத்துல பாவத் பாவனன்னு ஒரு விஷயம் இருக்கு அம்மானா எத்தனாவது பாவம் 4ஆம் பாவம் அம்மாவுக்கு கொலுசுங்கிறது எங்க போடுவாங்க கொலுசு கணுக்கால் கணுக்கால்னா எத்தனாம் பாவம் 11ஆம் பாவம் 4ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் எத்தனாவது பாவம் லக்னத்துக்கு 2ஆம் பாவம் அப்போ ஒரு ஜாதகருக்கு வருமானம் வரணும்னா அம்மாவுக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டே இருந்தா வருமானம் சூப்பரா வரும் இவ்வளவுதான் கான்செப்ட் அப்ப இது எல்லாருக்கும் பயன்படுத்தலாம் சரி இன்னொருத்தர் கேக்குறாரு எனக்கு தொழில லாபமே வர மாட்டேங்குது நிறைய லாபம் வரணும் அதுக்கு என்ன பண்றது அப்பாவுக்கு அடிக்கடி வாட்ச் வாங்கி கொடுங்க அப்பாவுக்கு அடிக்கடி வாட்ச் வாங்கி கொடுங்க ஏன் அப்பானா என்ன பாவம் 9 வாட்ச் எங்க கட்டுவாங்க கையில கையில என்ன பாவம் 3 11ஆம் பாவம்ங்கிறது அப்பாவுக்கு 3ஆம் பாவம் 9க்கு 3 அப்ப அப்பாவுக்கு நிறைய வாட்ச் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு தொழில லாபம் வரும் சார் அப்பா அம்மா இல்லைன்னா அப்பா வயசுல இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க அம்மா வயசுல இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க கண்டிப்பா அவங்களுக்கு அது நடக்கும் அடுத்தது வேலை இல்லைன்னு வராங்க இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் நிறைய இருக்கு நிறைய பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அப்ப வேலை இல்லாம வரவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அநாத ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க ரெகுலரா அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் இல்ல அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிரஷ் பேஸ்ட் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா குழந்தைங்க என்ன பாவம் 5ஆம் பாவம் அதுக்கு 2ஆம் பாவம் தான் சாப்பாடு அதுக்கு 2ஆம் பாவம் தான் அவங்க யூஸ் பண்ற பிரஷ் பேஸ்ட்லாம் அப்ப குழந்தைங்களுக்கு பிரஷ் பேஸ்ட் வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு 6ஆம் பாவம் இயங்கும் 6ஆம் பாவம் இயங்குச்சுன்னா வேலை கிடைச்சிடும் இவ்வளவுதான் விஷயம் அப்ப இது காமன் பரிகாரமா கொடுக்கறதே பவர்ஃபுல்லா கொடுக்க முடியும் அதுல ரிசல்ட் கண்டிப்பா உண்டு இந்த மாதிரி நம்ம இதை எடுத்துட்டே போகலாம் இப்படி எல்லா பாவத்துக்குமே எடுக்கலாம் வீடு கட்டுற விஷயத்துல இருந்து கல்யாணம் ஆகிற விஷயத்துல இருந்து எல்லாத்துக்குமே எடுத்துட்டு போனோம்னா இது கரெக்டா இருக்கும் இதே கல்யாணம் ஆகணும்னா அதே குழந்தைக்கு சாப்பாடு போடாம வாட்சோ பென்சில் பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா 7ஆம் பாவங்கிறது 5ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் குழந்தைகள் எழுதக்கூடிய பேனா பென்சில் அது வாங்கி கொடுக்கணும் ஸோ இப்படி பாவத் பாவன முறையில நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே போகலாம் வீடு கட்டுறதுக்கு 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்துக்கு 12 இல்ல குழந்தைங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கணும் அப்ப ஒரு பாவத்தை அடிப்படையாக வைத்து நாம என்ன பண்ணலாம் பரிகாரங்கள் சொல்லிட்டே போகலாம் அப்ப ஒருத்தங்க வந்து சார் எனக்கு ஜாதகமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறாங்க இந்த மாதிரி பரிகாரங்களை பயன்படுத்தலாம் ஸோ இதை காமனா சொன்னாலும் இது கண்டிப்பாக பவர்ஃபுல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டே போக முடியும் இதை வந்து பாவத் பாவன முறைன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல இதன் மூலியமா நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் பரிகாரம் இதுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கா ஒரு செப்பல் மினிமமா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியும் ஒரு பென்சில் பேனா 10 ரூபாய்க்கு கிடைக்கும் அதிகபட்சம் 100 ரூபாய் செலவு பண்ணலாம் அப்ப செலவில்லாம எளிய பரிகாரங்களை நம்ம இதை பண்ண முடியும் இந்த மாதிரி பாவத் பாவன முறையை நம்ம பயன்படுத்திக்கணும் சரிங்களா ஸோ இப்படி ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை நம்ம வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சிட்டே போக முடியும் அதுக்கப்புறம் ஜோதிடர்கள் எல்லாருமே பொருளாதாரத்தில் நல்லா மேம்பாடு அடையணும்னா உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை கிளைண்ட் பார்த்துருக்கீங்க எவ்வளோ வருமானம் வந்திருக்குங்கிற கணக்கை டெய்லி எழுதணும் கணக்கு எழுதுகிற பழக்கத்தை யார் கடைபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும் சரிங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களை போய் பாருங்கள் இன்னைக்கு அவங்க 10 ரூபாய் செலவு பண்ணியிருந்தாலும் அது கணக்கில் வரும் 10 ரூபா தானே அதெல்லாம் இது கணக்கில் எழுதிட்டு 10 ரூபா எழுதாமல் விடுறது தான் நாளைக்கு கோடிக்கணக்கில் அந்த பணத்தை விட்டுருவீங்க அப்போ கணக்கு எழுதுகிற பழக்கம் ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் அது இல்லைன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவோம் யாரெல்லாம் கணக்கு எழுதிட்டு இருக்கீங்க
ஓகே வெரி குட் கணக்கு எழுதும் போது தான் எங்க வீண் செலவு பண்றோம் யாருக்கு கடன் கொடுத்துருக்கோம் யாருடைய பணம் நமக்கு திரும்ப வர வேண்டியது இருக்கு அது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் அப்பதான் நீங்க பொருளாதாரத்தை நல்லா மேனேஜ் பண்ண முடியும் அப்போ ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் நாமளே ஒழுங்காக பண்ணலைன்னா வருமானம் நமக்கு ஒழுங்காக வராது அப்புறம் எப்படி நம்ம கிளைண்ட்டுக்கு போய் ஐடியாஸ் கொடுக்கறது அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா கணக்கு ஒழுங்காக எழுதணும் புரியுதுங்களா ரெண்டாவது தானம் நிறையா பண்ணணும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10% தானம் பண்ண சொன்னேன் அது நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி யாரெல்லாம் சினிமா பார்ப்பீங்க சினிமாவுக்கு போவோம் சார் ரெகுலராக சினிமா பார்ப்பேன் டிவியில் பார்ப்பேன் சரி டிவியில் பார்க்கறத விட சினிமா தேட்டருக்கு போகணும் சார் நான் சினிமா தேட்டருக்கு போய் 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களா இவ்வளோ பேர் இருக்கீங்க வார ஒரு முறை சூப்பர் நீங்க என்னோட இனம் மோகனையா லாஸ்ட் எப்போ படத்துக்கு போனீங்க பார்த்தீங்களா அவர் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறாரு அதனால தான் உயர்ந்த இடத்துல இருக்கார் ஏன் இதை சொல்கிறேன்னா ஜோதிடங்கிறது எந்த பாவங்க 5வது பாவமா சினிமாங்கிறது எந்த பாவம் 5வது பாவமா அப்புறம் ஜோதிடத்தில் நம்ம புலமை ஆகணும்னா நிறைய விஷயம் கிடைக்கணும்னா சினிமா தேட்டருக்கு அடிக்கடி போகணும் கொஞ்சமாக புலமை வேணும்னா டிவியில் பாருங்கள் நிறைய நாலேஜ் கிடைக்கணும்னா சினிமா தேட்டரில் பெரிய மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் போய் பாருங்க சரிங்களா இதில் டபுள் பெனிஃபிட் இருக்கு ஒன்று சினிமா பார்க்கறனால 5வது பாவம் ஆக்டிவேட் ஆகும் இன்னொன்று சினிமாவில் நிறைய கருத்துக்கள் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அது யாருமே கவனிக்கிறதில்ல அதை நம்ம நிறைய காரகத்துவங்கள் அதில் இருக்கு அதில் 12 பாவத்தையும் எடுக்கலாம் 9 கிரகத்தையும் பிரிக்கலாம் 27 நட்சத்திரத்தையும் பிரிக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு அதை நம்ம என்ன பண்ணுறோம் சினிமாவுக்கு போகிறோம்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது ஓகே ஆனால் அங்கேயும் ஜோதிடத்தை தான் நம்ம பார்க்கணும் அந்த ஸ்க்ரீனில் ஓட ஓட இங்கே கிரகங்களை நம்ம சொல்லணும் ஓ இந்த கிரகம் வேலை செய்யுது அந்த கிரகம் வேலை செய்யுது இந்த பாவம் வேலை செய்யுதுங்கிறத சொல்லணும் இப்போ ரீசெண்டாக என்ன படம் வந்துச்சு விஜய் ஆண்டனியோட கொலைன்னு ஒரு படம் வந்துருக்கு கொலைனா என்ன பாவம் 8வது பாவம் அப்போ அந்த படத்துக்கு போனாலே 8வது பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக திரு வடிவேல் அவர்கள் நடித்த படம் மாமன்னன் படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ மாமன்னன்னா என்ன கிரகம் சூரியன் அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட காரகத்துவம் கொண்ட ஒரு பெயர் கொண்ட ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்போ அந்த மாதிரி நாம் எல்லாத்தையுமே கிரகமாக பார்க்க வேண்டும் இப்படி பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஜோதிடருக்கு கலை ரசனை இருக்கணும் ஏன் நீங்கள் கலரசனை இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ஜோதிடத்தை ரசித்து படிப்பீங்க ஏதோ படிக்கிறோம் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு மேம்போக்காக இருந்தோம்னா சிறந்த ஜோதிடர் ஆகவே முடியாது ஒவ்வொன்றையும் ரசித்து பார்க்கணும் ஒரு படத்தில் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்க தெரியணும் அந்த கிரகம் எப்படிலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க தெரியணும் நீங்கள் ஒரு படம் ஒழுங்காக பார்க்க தெரிஞ்சதுன்னா ஜோதிட மெத்தடில் பார்க்க தெரிஞ்சா வெளியில் வரதுக்குள்ள மினிமம் 200 காரகத்துவங்கள் நீங்கள் படிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா இதுக்காக புக்கெல்லாம் உட்காந்து படிக்க தேவையில்லை கஷ்டப்பட்டு என்ன நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோமா டாக்டர் படிக்கிறோமா ஆர்ட்ஸ் படிக்கிறோமா எது வந்து புக்கு உட்காந்து படிக்கணும் படத்துக்கு போனாலே காரகத்துவம் வந்துடும் அதை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் அதே என்னுடைய மாணவர் கேட்பாங்க சார் காரகத்துவத்தை மைண்ட்லேயே பதிவு வைக்க முடியல என்ன பண்ணலாம் இந்த வாரம் இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தை பார்த்துடுவாங்க ஒரு மினிமம் ஒரு 10 காரகத்துவம் அதில் மனப்பாடம் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா இந்த படம் பார்க்குற விஷயங்கள் இந்த பாடலாம் நம்ம மனசில் ஈஸியாக பதிஞ்சிருமா அப்போ குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது புரியலன்னா ஒரு சினிமாவையும் ஒரு பாடலையும் தான் எடுத்துக்கிட்டால் சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு ஈஸியாக மைண்டில் பதிஞ்சிரும் அதனால் இந்த பழக்கத்தையும் அதிகமாக ஏற்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடர்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம் அதே மாதிரி ஜோதிடன்னா பட்டை போட்டுக்கணும் வேஷ்டி கட்டணும் ருத்ராட்சம் போடணும் அப்படிலாம் கிடையாது அது அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க விருப்பம் விருப்பத்தையும் தாண்டி நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பாருங்க நம்ம கேது ரொம்ப வலிமையாக இருக்கா சாமியா மாதிரி வேஷம் போட்டு தான் ஜோசியம் பார்க்கணும் கேதுவை இயக்கணும் அப்போ தான் நமக்கு கிளைண்ட் வருவாங்க சுக்கரன் நல்லா இருக்கா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு மாடர்னாக தான் ஜாதகம் பார்க்கணும் அப்போ தான் நம்ம கிளைண்ட் வருவாங்க அந்த மாதிரி
நமக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். சனி நல்லா இருக்கா வந்தாவே பண்ணக்கூடாது. எப்பயுமே முகுந்தன் ஐயா மாதிரி எளிமையா இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி எளிமையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா சனியோடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கும். அப்ப சனி நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி இருங்க. அப்ப காரகத்துவமா நம்ம என்ன பண்ணணும், வாழ கத்துக்கணும். ஆனா காரகத்துவமா வாழாம நம்ம ஆப்போசிட்டா வாழ்ந்துட்டு இருப்போம், புரியுதுங்களா? ஒருத்தருக்கு வந்து புதனே சரி இருக்காது. ஐயாக்கு புதன் எப்படி இருக்குன்னு தெரியல, பச்சை கலர் சட்டை போட்டு வந்திருக்காரு, புதனே நல்லா இருக்காது. ஆனா எப்ப பார்த்தாலும் பச்சை கலர் சட்டை போட்டுட்டு பச்சை கலர் போட்டு பெருசா வச்சுட்டு வருவார். இப்படிதான் ஒரு கிளைண்ட் வந்தார். நான் அந்த கிளைண்ட் வரும்போதே அவங்க போட்டிருக்க அந்த உடை அப்படிங்கிற விஷயம் நமக்கு சொல்லும். அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப இன்வால்மெண்டா இருக்காங்க. நான் கேட்டேன், பச்சை கலர் போட்டு டெய்லி வைப்பீங்களா அப்படின்ட்டு? ஆமாங்க டெய்லி வைப்பேன் அப்படின்னாரு. எப்ப இருந்து வச்சுட்டு இருக்கீங்க? ஒரு 6 வருஷமா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஜாதகத்தை பார்த்துட்டு எப்ப பச்சை கலர் போட்டு வைக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னிலேருந்து உங்க வாழ்க்கையில எல்லாமே டவுனா போயிட்டு இருக்குமே அப்படின்னு. ஆமாங்க எப்படி கரெக்டா சொன்னீங்க, அவரோட ஜாதகத்துல புதன் வந்து கெட்டு போயிருக்கு. கெட்டு போயிருக்கிற விஷயத்த நம்ம வாழ்க்கையில ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணும், ஓரமா ஒதுக்கிடணும், அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, எது நல்லா இருக்கு, எது பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும், எதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், எதை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் தான் ஜோதிடத்துல இருக்கிற மிக முக்கியமான விஷயம். எதை ஆக்டிவேட் பண்ணணும், எதை டீஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஏன் நான் இன்னைக்கு மஞ்சள் கலர் சட்டை போட்டு வந்திருக்கேன்னா, என் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கு, அதனால இந்த சட்டை போட்டு வந்திருக்கேன். அப்போ நமக்கு எது நல்லா இருக்கோ அதை நம்ம கூட எப்பயுமே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோதிடருக்கு தேவையான விஷயம் என்ன தெரியுங்களா, நல்ல ஆராய்ச்சி தன்மை வேணும், காரகத்துவங்களை நிறையா படிக்க தெரியணும். இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் சிறப்பாக பண்ண முடியும். அதே மாதிரி எப்பயுமே ஜோதிடருக்கு ஒரு தெனாவட்டு இருக்கணும், ஒரு தெனாவட்டு இருக்கணும், ஒரு திமிர் இருக்கணும், பணிவு இருக்கலாம். எதுக்கு திமிர் தெனாவட்டு இருக்கணும் தெரியுங்களா, ஜோதிடம் படிக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். ஏன்னா எல்லா துறையை சார்ந்தவர்களும் நம்மளை நம்பி தான் இருக்காங்க. நாம் எந்த துறையை சார்ந்தவர்களும் நம்பி இல்லை, எல்லா துறையை சார்ந்தவர்களும் நமக்கு வேணும். நமக்கு உடம்பு சொல்லனா நாமளே ஊசி போட்டுக்க முடியாதுல்ல, டாக்டர் போய் தான் ஊசி போட சொல்ல முடியும். ஆனால் எல்லா துறையை சார்ந்தவர்களும் நம்மளை ஏன் நாடி வராங்க, நாம தான் ஒருத்தருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், கெத்தாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் சமுதாயத்தில், யாராவது கேட்டால் ஜோதிடம் பார்க்கணும்னு யாராவது சொல்கிறோமா? ஜோதிடம் பார்ப்போம், அதில் தான் வருமானம் வரும். ஆனால் ஜோதிடம் சைடு பிஸ்னஸ் தான், நான் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவோம். ஏன் பண்ண சொல்கிறது இல்லை, நமக்கே நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ நானாக இருக்கட்டும், முகுந்தனையாவாக இருக்கட்டும், நம்மளோட ஐடென்டிட்டி என்னன்னா ஜோசியர். எங்களுக்கு வேற எந்த பிஸ்னஸும் கிடையாது, ஜோசியம்தான். ஜோசியத்தில் தான் சாப்பிட்றோம், ஜோசியத்தில் தான் சம்பாதிக்கிறோம், ஜோசியத்தில் தான் கார் வாங்கியிருக்கோம், ஜோசியத்தில் தான் வீடு வாங்கியிருக்கோம், எல்லாமே ஜோசியம்தான். நான் அந்த சைட் பிஸ்னஸ் பண்ணுறேங்க அதில் எனக்கு ஒரு வருமானம் வருது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்லது கெட்டது எல்லாமே ஜோதிடம்தான். அப்போ நம்ம ஜோதிடர்களுக்கு என்ன வேணும்னா, தன்னம்பிக்கையாக கெத்தாக சொல்லணும், நான் ஜோதிடர்யா, ஐ எம் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லணும். அந்த தன்மை எப்போ நமக்கு வருதோ அப்போ நம்ம ஜோதிடத்தில் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்போ நமக்கு வருமானமும் வந்துடும், பொருளாதாரமும் வந்துடும். பிரபஞ்சம் பார்க்கும், ஜோதிடத்தையும் நம்ப மாட்டேங்கிறானே, ஜோதிடத்து மாதிரி நம்பிக்கை வர மாட்டேங்குதே, ஜோதிடத்தை வாயத்தினது சொல்கிறதுக்கே கூச்சப்படுறாங்களே, யோசிக்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு அவருக்கு பணத்தை கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு வாக்குப்பதிவத்தை கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு கிளைண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி பிரபஞ்சம் யோசிக்கும். நான் ஜோதிடம்தான், 2015 நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தேன். பயங்கரமான எதிர்ப்பு, வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே எதிர்ப்பு தான். நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஜோதிடத்தை தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை யாருமே கவனிச்சுக்க தேவையில்லை, எனக்கு திறமை இருக்குது, ஸோ நான் ஜோதிடத்தை தான் இருப்பேன், எப்போ ஜெயிக்க முடியும்னா அப்போ நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு தான் உள்ளே வந்தேன். 2017 கிளைண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், 2 வருஷத்தில் ஜோதிடம் கற்றுக்கிட்டு. இன்றைக்கி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்ன 20 வருஷம் ஆயிடுச்சா, 50 வருஷம் ஆயிடுச்சா? 2017 23 எத்தனை வருஷம் டிஃப்ரென்ஸு? 6 வருஷம் தான் டிஃப்ரென்ஸ். 6 வருஷத்தில் ஜோதிடத்தில் எங்கேயோ வந்துட்டோம். நானே ஒரு சின்ன பையன் வந்துட்டேன், உங்களால் வர முடியாதா? எல்லாராலையும் வர முடியும், சரிங்களா? அதற்காக தான் மூந்தன் ஐயா மாதிரி என்ன மாதிரி நிறையா ஜோதிட ஜாமான்கள் இருக்கும்.
அப்ப நீங்க எல்லாருமே ஒரு சிறந்த இடத்துக்கு ஒரு சிறந்த குருவுக்கு கிட்ட தான் வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம அப்பையாவது ஜோதிடரை பார்க்கறோம்னா மணிக்கணக்கா போய் காத்திருக்கணும் ஆனா இப்ப அப்படி கிடையாது உங்களுக்கான தகவல்கள் ரொம்ப எளிமையா கிடைக்குது யூடியூப் மாதிரி எளிமையா கிடைக்குது யூடியூப்ல நிறைய தகவல்கள் கொடுக்கறோம் அப்ப ஈஸியா கத்துக்கவும் முடியுது என்ன கிளாஸ்ல ஒருத்தங்க கேட்டாங்க சரி இவ்ளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு ஏனா அப்பெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது கஷ்டம் ஒரு குருட்ட போய் படிக்கணும்னா எவ்வளவு வெயிட் பண்ணணும் அவர் போய் பார்க்கிறதே கஷ்டம் ஆனா இன்னைக்கு குருமார்கள் உங்களை தேடி வந்து தகவல்கள் கொடுக்குறாங்க அப்ப அதை நாம என்ன பண்ணிக்கணும் ஒழுங்கா பயன்படுத்திக்கணும் சோ அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த தொழில் எதிர்காலத்துல இன்னும் ஒரு 5 வருடத்துல பாருங்க நம்மளோட குழந்தைங்க எல்லாமே அஸ்ட்ராலஜி படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம குழந்தைங்க எல்லாமே அஸ்ட்ராலஜி படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாக போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதனால நாம எல்லாருமே என்ன பண்ணணும் ஒற்றுமையோடு இருந்து இந்த கலையை நல்லா கற்றுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டு சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம நிறைய கருத்துக்களை கொடுத்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும் இது ஒரு அருமையான கலை யார்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க ஜோதிடர்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்ட தான் உண்மையை சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஒரு தீர்வு கொடுத்துட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட வராங்க கடவுளை இன்னைக்கு கூட நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த கடவுள்கிட்ட போய் நான் ப்ரேயர் பண்ணுறது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது ஆனால் யார்கிட்ட வந்து நம்மளுடைய விஷயங்கள் அதை யார் சொல்கிறா ஒரு ஜோதிடர் தான் சொல்கிறாரு போய் கடவுளை கும்பிடுன்னு சொல்லி அப்போ நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறது யாருன்னா ஜோதிடம் அப்போ ஒரு பெஸ்ட்டு கேரியர் ப்ரொஃபஷன் அப்படின்னா ஜோதிடம் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் தொழில்னா ஜோதிடம் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா வேற எந்த பிஸ்னஸுமே கிடையாது அப்போ அதை நம்பிக்கையோட நீங்கள் என்ன பண்ணணும் அதை செய்யணும் 10 வருஷம் கூட ஆகலாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அந்த 10 வருஷமும் ஜோதிடத்தை நம்பிடுங்க ஜோதிடம் கண்டிப்பாக உங்களை கைவிடாமல் காப்பாற்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு என்ன ஐடியாஸ் வேணும் எப்படி சம்பாதிக்கணும் நேர்மையான முறையில் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற என்ன மாதிரி ஐடியாஸ் வேணும் ஏதாவது யூடியூப் சேனலில் பேசணுமா எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஐடியாஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் நான் பிஸியாக இருந்தாலும் என்னுடைய பிஏவை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸ் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் இருக்குது ஸ்டார் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் இருக்குது ஐயாவோட எம்எம் கலசம் இருக்குது இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல் இருக்குது சரியான கருத்துக்களை யூடியூப் சேனல் மூலமாக கொடுங்க நீங்களும் உலகத்துக்கு ஒரு சிறந்த ஜோதிடராக வெளியில் வர ஆரம்பிச்சிருவீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் சும்மா இருக்கும் சொல்லிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருந்த நாம் எப்பயாவது ஃப்ரீ டைம் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு முன்னேறிடுவோம் ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு கிளைண்ட் வரமாட்டாங்களா இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்காதா இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்காதா மாதத்துக்கே நம்ம 5000 தான் சம்பாதிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நிலமையிலேருந்து ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் 10000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஒரு நாளைக்கு 20000 ரூபாய் சம்பாதிக்கிற லெவலுக்கு வந்தாச்சு இதுக்கு எல்லாத்துக்கு கட்டணும் மீடியா அப்போ நீங்களும் என்ன பண்ணணும் கொஞ்சம் அந்த சின்ன வட்டத்தில் இருந்து ஒரு பெரிய வட்டமான மீடியாவுக்குள்ளே வரணும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறையா தகவல் சொல்லிட்டே போகலாம் ஏன்னா ஜோதிடத்தில் வெற்றி கொள்ளும் ரகசியங்கள் அப்படிங்கிறதுல இந்த எல்லாத்தையும் நீங்கள் பேசிக்காக கடைபிடிச்சிங்கன்னா போதும் இன்னும் நிறையா மணி அட்ராக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் நேரத்தை கருதி என்னோடய உரையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுக்கும்போது வந்து உங்களுக்கான ஐடியாஸை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதே மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாருமே ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க நம்மளுடைய ஜோதிடர்கள்லாம் ஒரு சேனலில் போய் பேசி அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையாகவும் ஒரு பரபரப்பாகவும் பேசப்படுது ஃபஸ்ட்டு நான் யாரை குறை சொல்லுவேன்னா ஜோதிடர்களை தான் குறை சொல்லுவேன் சரிங்களா இப்போ நாங்கள் யூடியூப்பில் பேசுகிறோம் இதே ஜி தமிழ் ஃபங்க்ஷனுக்கு எனக்கும் ஃபோன் வந்துச்சு ஐயா நீங்கள் யூடியூப்பில் நல்லா பேசுகிறீங்க வந்து பேசுங்க அப்படின்ட்டு சரிங்களா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணாங்க ஆனால் நாங்கள் வர முடியாதுங்க நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன் நான் வரேன் ஆனால் வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஷூட் பண்ணுறத நீ எதுவுமே கட்டிங்கோ எடிட்டிங்கோ பண்ணாமல் டெலிகாஸ்ட் பண்ணுறையா நாங்கள் வரேன் அப்படின்னு சொன்னேன் அது முடியாது வாய்ப்பு இல்லை பாசிபிள் கிடையாது ஏன்னா நாம் அப்படி பண்ணால் அவங்க தோற்று போயிடுவாங்க நாம் ஜெயிச்சிருவோம் அப்போ இது எப்படி தெரியுங்களா செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி மீடியாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அதனால் நாம் வந்து கெத்தாக இருக்கணும் கூப்பிட்டாங்கிறதுக்காக நம்ம போகக்கூடாது நம்மளை தேடி எல்லாரையும் வர வைக்கணும் அந்த மாதிரி கெத்தாக இருந்துட்டால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது சரிங்களா எப்பயுமே நான் அந்த மீடியா பர்சனோட பேரை கூட வாயில் சொல்ல விரும்பலை அதுக்கான தகுதி கூட அவர் கிடையாது சரிங்களா ஏன்னா
ஒரு ஜோதிடத்துல 20 வருஷம் 30 வருஷம் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க நீ ஜோதிடத்தை ஒரு குறசல வரனா நீ வந்து ஒரு 10 வருஷம் எங்க கூட இரு உனக்கு சாப்பாடு கூட நாங்க போட்டுறோம் எங்க ஆபீஸ்ல எங்க கூட தங்கி ஜோதிடரை எப்படி பார்க்கறாங்க அதுல என்ன நிறை குறைகள் இருக்கு உண்மையா போயா நீ ஆராய்ச்சி பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு ஆதாரத்தோட உட்கார்ந்து சொன்னீனா ஏத்துக்கலாம் நீ எதையுமே சொல்லாம ஜோதிடம் போய் கடவுள் இல்ல இந்த மாதிரி சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் சோ இது முக்கியமா இது ஒரு கண்டனத்திற்குரிய செயல்தான் பட் இதற்கான பின் விளைவுகளை நான் பொதுவா என்னன்னா ஐயா சொன்ன மாதிரி சாத்விகமா போற கரெக்டர் அப்படிதான் நான் ஏன் சாத்விகமா போறேன்னா குருவுக்கு எல்லாமே தெரியும் எப்ப எது எங்க வெடிக்கும்னு தெரியும் அப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப என்னன்னா ஜோதிடர்கள் நிறைய பேருக்கு கைட் பண்ணி நிறைய கர்மாவை சேர்த்து வச்சிருக்கோமா நிறைய பாவங்கள் சேர்த்து வச்சிருப்போமா போன ஜென்மத்துல நிறைய பாவம் பண்ணி அந்த பாவங்கள் எல்லாம் அந்த நடிகர் மொத்தமா வாங்கிக்கிட்டார் அவ்வளவுதான் எல்லா ஜோதிடருடைய பாவங்களையும் அவர் வாங்கிக்கிட்டார் அது ஒவ்வொன்னா அந்த பாவத்தோட வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கும் அது எல்லாரும் கூடிய சீக்கிரம் மீடியாவிலேயோ நியூஸ் பேப்பர்லேயோ பார்ப்போம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் அந்த ஆத்மாக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொதுவாக தான் என்னை யாராவது எதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அவன் போய் சண்டையெல்லாம் போட மாட்டேன் அந்த ஆத்மாக்காக நல்ல புத்தியை கொடுங்க அந்த ஆத்மா என்னை பற்றி தப்பாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு போய் நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானாக நடக்கும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்கிறதா நம்ம பழக்கம் ஆனால் அதனோட வலி எப்படி தெரியுங்களா இருக்கும் பயங்கரமாக இருக்கும் கத்தியில் குத்துறதோட பயங்கரமாக வலிக்கும் ஸோ அந்த மாதிரி நாமளும் பொறுமையாக இருப்போம் அதுக்கான விளைவுகளை பிரபஞ்சம் கண்டிப்பாக இதை காமிக்கும் என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பான முறையில் சிறப்புரை செய்தார் எல்லா வகையான தகவலும் ஜோதிடர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எந்த வகையில் இருந்தால் நல்ல முறையில் முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் என்பதனை பற்றி மிகப்பெரிய ஒரு தெல்ல தெளிவான ஒரு அற்புதமான முறையில் ஒரு விளக்கத்தை கொடுத்தார் நமது வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்வோம் இப்பொழுது இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு நாம் மாதம் மாதம் உதவித்தொகை வழங்கி கொண்டு வருகின்றோம் அதேமாரி குழந்தைகளுக்கும் நாம் கொடுத்து கொண்டு வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது ஜோதிடர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதற்கு பிறகு நம்முடைய தனபாக்கிய மேடம் அவர்கள் வந்து சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவார்கள் அதற்கு பிறகு எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஜோதிட பலன் உதாரண ஜாதகத்தோடு போட்டு விளக்கத்தை கொடுக்க இருக்கின்றோம் முதலில் பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது இந்த மாதத்தில் நம்முடைய தினேஷ் ராஜா ஐயா அவர்களே கொடுப்பார்கள் லோகையா பெஸ்ட் பேர் சுஜித் அடுத்து பேருங்க ஹேம்லதா ஹேமலதா அடுத்தது சரண்யா அடுத்தது காஞ்சனா அடுத்தது வயதில் மூத்தவராக இருந்த நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு 1000 ரூபாய் நன்கொடை கொடுக்கப்பட இருக்கின்றது ஒவ்வொரு நபர்களுக்கும் சண்முகம் ஆர் எஸ் ஐயா சண்முகையா வாங்க இந்த மாத கூட்டத்தில் எல்லாத்துக்குமே இந்த அற்புதமான முறையில் நன்கொடை வழங்கிய தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றிகள் அதாவது இப்போ நலிவடைந்த ஜோதிடருக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த நலிவடைந்த ஜோதிடங்கிற இனிமே இருக்கக்கூடாது ஜோதிடர்கள் எல்லாருமே வசதியானவர்கள் அவங்க பொருளாதாரத்தில் எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளாம் வந்துடணும் அதுக்காக நம்பிக்கையாக அதுக்காக உழைங்க
கண்டிப்பா ஒரு நாள் வந்தறலாம் நன்றி அடுத்து வரும் சண்முகம் ராசிபுரம் ஐயா இல்ல நீங்க கூடங்க வரும்போது மாச தலைமை தாங்கறத வந்து நான் குடுத்து சொல்றேன் அவங்க காசு கொடுத்தாலும் கொடுக்கனாலும் நான் संगी वनक